பெரியோர்க்கு எப்போதும் அநீதி. இந்த அநீதி என்பது நீதியினுடைய குரல். இந்த அநீதி என்பது பேரன்பினுடைய குரல். இந்த அநீதி என்பது நீதி மறுக்கப்பட்ட குரல். நீதி கிடைக்காதவனுடைய கண்ணீர் அநீதி. இந்த அநீதியில் ஆ இல்லை, நீதி மட்டும்தான் இருக்கிறது. நீதியினுடைய வழியை, நீதியினுடைய பெருமையை, நீதியினுடைய தேவையை, அறத்தின் தேவையை சொல்வதற்கு இந்த அநீதி வந்திருக்கிறது. மிக எளிமையான படத்தினுடைய, எளிமையான மனிதர்களுடைய நீதியினுடைய குரலை இந்த அநீதி பேசும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த படத்துக்கு அநீதி அப்படிங்கிற டைட்டில். இன்னும் அழகாக சொல்லணும்னா, கார்த்திக் மேத்தாவுடைய கவிதை வரிகளில், மத யானை அரசாலும் காட்டில் தனக்கான இடம் தேடும் ஈசல், கிடைக்காமல் அலைமோதும் சோகம் அநீதி, துளி ஈரம் சுரக்காத வாழ்வில் அறம் தூங்கி வழிகின்ற ஊரில் உரு நீதி தலைக்கு ஏறி ஆடும் அநீதி. இதுதான் இந்த படத்தினுடைய கதை, அநீதியினுடைய கதை. மிகவும் உங்களிடம் அன்பை வேண்டி நிற்கிறது, மன்னிப்பை வேண்டி நிற்கிறது, பேரன்பை கேட்டு நிற்கிறது. அந்த குரலைத்தான் நான் வந்து இந்த உலகம் முழுக்க பரப்பணும்னு நினைக்கிறேன். மனிதன் பேராசை கொண்டவன், மிருகம் போன்றவன். அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல அறத்தின் பக்கம் நிற்கணும். பக்கத்தில் வச்சிருக்கவனுடைய செல்ஃபோனும் வேணும், அவன் வீடும் வேணும், அவன் பணம் வேணும், புடுங்கிட்டே திங்கிற ஒரு குரங்கு. அவன் அறத்தின் பக்கம் நிற்கிற, சொல்கிற அந்த இடத்துல நிற்கணும். நீ மன்னிக்கணும், சக மனிதனை ஏற்றுக்கணும், மனுஷனாக ஏற்றுக்கணும் சொல்கிற குரல் தான் அநீதி. அதிகபட்சம் ஒரு நம்ம சாப்பாட்டுக்காக நம்ம ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணுவோம், ரெண்டு மணி நேரம் அலைஞ்சு திரிஞ்சு ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட ஃபுட்டை வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு திருப்பி அனுப்புவோம். போகிறப்ப தம்பி சாப்பிட்டியா அப்படிங்கிற கேட்குற குரல் தான் அநீதி நான் நினைக்கிறேன். நம்ம டிரைவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம கூட இருப்பான், மதியம் சாப்பிட்டேயப்பா அப்படின்னு கேட்குற மிக எளிய குரல் தான் அநீதி. அந்த குரல் தான் வசந்தபாலனுடைய குரல், என்னுடைய குரல் நினைக்கிறேன். நான் இங்கே கேட்கணும் விரும்புறது, இங்கே சொல்லணும் விரும்புறது, சாப்பிட்டையா, உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா, கேக்கே ஏதாவது கஷ்டம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிற அந்த குரல் இருக்குல்ல, இந்த குரலை தான் நான் எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்குறேன். இந்த சிறு அன்பை தான் இந்த மொத்த உலகமும் இன்னொருத்தட்டு எதிர்பார்க்குறேன். பெரிய விஷயம் இல்லை. நான் ஐசியூவில் வந்து மூச்சு திணறிக்கிட்டு இருந்தேன். நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், டாக்டருக்கு தெரியல, என் நண்பன் வரதராஜனுக்கு தெரிஞ்சிச்சு இது ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் டாக்டராக மாறி எனக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்த பிறகுதான் தெரிஞ்சு நான் ஹைலி இன்ஃபெக்டடாக ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி மட்டும் அவன் பார்க்காம இருந்திருந்தேன்னா எனக்கு ஒரு நினைவேஞ்சலி போஸ்டோடு இந்த வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். எவ்வளோ பெரிய நட்பு இந்த வாழ்க்கையே, எனக்கு பெரிய ஆசீர்வாதம் நினைக்கிறேன். இவ்வளோ நண்பர்கள் மேடையில் இருக்க எல்லாருமே நண்பர்கள், எல்லாமே ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி. இதை மொத்தமாக தூக்கிட்டு இந்த படத்தில் தூக்கிட்டு வந்திருக்கேன். இப்போ சங்கர் சார், நான் எப்போல்லாம் என் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அந்த நேரத்தில் கதை சொல்கிறா படம் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு வெயில் கொடுத்தார். இப்போ ப்ரொடியூசராக மாறி ஒரு படம் எடுத்துட்டோம் சார், ப்ரொடியூசராக எனக்கு என்னன்னு தெரில, படம் எடுத்துட்டேன்னு சொன்னேன், பரவாயில்ல நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். 30 வருஷம் அவரோட உதவியாளராக இருக்கிறேன். ஸோ இந்த இந்த அன்புக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்னொன்று, ஜீவி, நான் வந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். 17 வயசு பையனாக நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி ஜீவி அடைந்திருக்கிற உயரம், தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லி பெரிய உயரம். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நான் இருக்கிறேன் சார். ஏன் சார் வேணும், நீங்கள் போங்க சார், படம் ப்ரொடியூஸ் பண்ண இருக்கிறேன். நான் இருக்கிறேங்கிற குரல் என்னை சுற்றி ஒலித்து கொண்டே இருந்தது. எப்போதும் எல்லா நாளும் ஒழிச்சிட்ருக்கேன். முருகனும் நானும் 40 வருஷம் ஃப்ரெண்ட். அவன் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் வந்து நிற்கிறான், கிருஷ்ணகுமார் வந்து நிற்கிறாரு, இந்த படத்தில் வேலை பார்த்து எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. வனிதா மேம் ஃபோன் பண்ணால் நானே காஸ்ட்யூம் வாங்கிக்கிறேன் சார், நானே எடுத்துகிட்டு வரேன் சார் இப்படின்னு யார் வந்து நிற்பேன், எனக்கு முன்னப்பின் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சுரேஷ் சேகரவி சார், சார் உங்கள் படத்தில் வந்து நிற்கிறேன்னு சொன்னார். படம் தானே எடுத்திருக்கோம், வேறு என்ன செஞ்சுருக்கோம், இவ்வளோ அன்புக்கு நான் தகுதியானவனா அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு இந்த படம் முழுக்க இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உயிரை, இப்போ வந்து சுண்டு விரல் உடஞ்சிருச்சு, காலில் வந்து லத்தியோட அடி வாங்கிட்டு கூட அர்ஜுன் நிற்கிற நொடி வந்து எனக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல. ஸோ இ டெடிக்கேட்டட் த லாட். நான் வந்து காலையில் வந்து அர்ஜுன்கிட்ட சொல்லுவேன்,
அர்ஜுன் இந்த சீனை வந்து நியூடாக எடுத்தால் நல்லா இருக்கும், இந்த ஷார்ட்டுக்கு தேவை, அநீதியினுடைய குரலை சொல்வதற்கு கொஞ்சம் ரத்தமும் கொஞ்சம் வன்முறையும் தேவைப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, ரெடி சார் இந்த குரல் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் மேடையில் இருக்கவங்களாம் சொன்னாங்க இந்த காஸ்டிங் நல்லா இருக்குது, இந்த டீம் நல்லா இருக்குது, அர்ஜுன் சிதம்பரம் நல்லா பண்ணியிருக்காரு, இதுக்கு இந்த இதையெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா வாட் அ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னா, நான் வந்து கமலா தேட்டரில் நின்று வச்ச ஹோர்டிங் முன்னாடி ஒரு 15 நிமிஷம் நின்றுட்டு இருந்தேன், அர்ஜுன் கையில் கோடாலியோடு நிற்கிறார், அது என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார், அந்த கண்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. வாட்ட ஒரு ஒரு ஸ்டில் போஸ்டர் வந்து இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணி நான் நின்று பார்த்துட்ருக்கேன்னா எனக்கு வந்து நிஜமாகவே இது ஏதோ பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணுது. வெயில் படத்தில் பசுபதியை அப்படி நான் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சோ அது இப்போ தோணுது. ரொம்ப அதீதமான வார்த்தை தான், அதீத புகழ்ச்சி தான். வனிதா மேம் சொன்னாங்க தர் படத்தில் ஷாருகானை பார்க்கும்போது, நானும் தர் படம் காசி தேட்டரில் போய் பார்த்து காசி தேட்டரில் உறைஞ்சு நின்ன இப்படி ஒரு நடிகனாடாவேன் அப்படின்னு ஷாருகானை பார்த்து நிஜமாவே சொல்கிறேன். அந்த உயரத்துக்கு அர்ஜுன் போவதற்கான எல்லா சந்தர்ப்பங்களும் எல்லா வாய்ப்புகளும் எல்லா திறமைகளும் கொண்ட ஒரு 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 ஆக்டர் பெர்ஃபார்மர். அவருக்கு இவனால் அந்த வாய்ப்பு கிடைக்கல, வெறும் நெகட்டிவ் ரோல் பண்ணுறது தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ தரையில் நின்று நம்மளோட நம்மளா ஒரு பையனா, பக்கத்து விட்டு பையனா, ஒரு திருநெல்வேலி திருமேனிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து மொத்தமாக நடிச்சிருக்கார். நான் இது வரைக்கும் பண்ண படத்தில் இல்லாமல் இந்த படம் வந்து விறுவிறுப்பாக இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸுக்கு சொல்கிற நல்ல லவ்வோட நல்ல எமோஷனோட மிக அழகான ட்ராமாவாக இந்த படம் பிரமாதமாக வந்திருக்கு. எல்லாத்தையும் மீறி சின்ன படம் பெரிய படம்னு தெரியாமல் அந்த வார்த்தையில் சொன்னதான், மற்ற யானை அரசாலும் காட்டில் எனக்கான இடம் தேடும் ஈசல்ங்கிற மாதிரி அந்த ஈசல் தான் அநீதி. இந்த மக்களுடைய மேலான ரசனையோடு தான் இந்த தேட்டருக்கு வர்றோம். எப்படி ஒரு சின்ன படம் குட் நைட் மாதிரி ஒரு சின்ன படம் தேட்டருக்கு வந்து மக்களோட ரசனைக்காக காத்திருந்துச்சோ, அது மாதிரி மக்களோட ரசனைக்காக இந்த படம் காத்திருக்கு, உங்கள் கைதட்டலுக்காக காத்திருக்கு, உங்கள் அங்கீகாரத்திற்காக இந்த படம் காத்திருக்கு. இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சுற்றி 4 பேர் வந்திருக்கிறாங்கன்னா அந்த அங்கீகாரம் பத்திரிக்கை வாயிலாக ரசிகர் வாயிலாக தெரியும். உங்களுக்கே தெரியும் இப்போ நான் என்ன பேசினாலும் மேட்டர் இல்லை, இந்த ட்ரெய்லர் இந்த சாங் என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு உங்கள் மனசுக்கு தெரியும். ஆனால் நான் உண்மையாக பண்ணியிருக்கோம், என்னுடைய ஒவ்வொரு வேலையையும் நான் சின்சியராக செஞ்சுருக்கேன், ஒரு நொடி கூட நான் வந்து இது பண்ணல. என்னுடைய மொத்த உழைப்பையும் இந்த படத்துக்காக போட்டிருக்கோம், எந்த இடத்துலையும் குறையில்லை. சின்ன பட்ஜெட்டில் பெரிய பட்ஜெட் தாண்டி போயிடுச்சு, 70 நாள் இந்த படத்துக்கு ஷூட் பண்ணியிருக்கோம், கிளைமேக்ஸ் ஃபைட்டு மட்டும் 15 நாள் எடுத்திருக்கோம். ஸோ எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் இல்லை. இந்த படம் 30 நாள் சொல்லி தான் இந்த படத்தை நான் ஆரம்பித்தேன், சின்ன பட்ஜெட் ஆரம்பிச்சாலும் நினச்சி பெரிய பட்ஜெட் ஆயிடுச்சு. சொந்த படம் அதனால் சின்ன பட்ஜெட் எடுக்கக்கூடாதுன்னு வரதன் சொல்லிக்கிட்டே இருப்பான், என்ன வேணால் எடு அப்படின்னு எடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த வீட்டில் இந்த படத்தில் காமிக்கிற மித்த மவுஸுங்கிறது ஒரு கல்யாண வீடு, அங்கே செட்டு போட்டு 2 நாள் காலி பண்ணணும், மறுபடியும் செட்டு போடணும் இப்படின்னு நிறைய ஹேர்டில்ஸ், க்ரௌடு வச்சு எடு, ஒரு பெரிய கலவரம் வச்சு எடு, 200 பேர் ஜூனியர் அப்படின்னு மொத்தமாக சொந்த படத்துக்காக எந்த விதத்துலேயும் குறையில்லாமல் அந்த அநீதி நீதியினுடைய குரலை பேச வருது. உங்களுக்கு தெரியும் இதை தியேட்டரில் கொண்டு வர்றது, செல்ஃபோன் நோண்டி கொண்டு இருக்கிற இன்றைக்கி புதிய ரசிகர்களுக்கு ஏதோ ஒரு தூண்டுகிற ஒரு ஒரு விஷயத்தை பண்ணணுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்குவது, நாங்கள் அர்பன் பாய்ஸ் தொடர்ந்து இயங்குவதற்கான அத்தனை சப்போர்ட்டும் உங்கள் விரல்களில் இருக்குது, உங்கள் விரல்களையும் உங்கள் கைதட்டலையும் நம்பி அநீதி இருக்கிறது. நன்றி, வணக்கம்.